தீபாவளிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்து கூறும்போது தமிழக மக்களுக்கு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்காதது ஏன் என எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை வாடிப்பட்டியில் அவரது தலைமையில் அதிமுகவின் 51ஆம் ஆண்டின் பொன்விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், தீபாவளி வாழ்த்துக்கள் கூட தமிழக மக்களுக்கு சொல்லாத முதல்வர் மக்கள் விரோத முதல்வராக மாறியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழக மக்கள் அவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என்பதற்கு கோவை சம்பவமே எடுத்துக்காட்டு என்றும் குறிப்பிட்டார். இன்றைக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார் உலக தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்களையெல்லாம் விட அறிவாளி நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு தீபாவளி திருநாளில் உங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு அவருக்கு மனமரவில்லை, அவர் மௌனம் காக்கிறார். ஒருவேளை அமெரிக்க ஜோ பைடனை விட, நம்முடைய தேசிய தலைவர்களை விட, ஜனாதிபதியை விட, பிரதமரை விட இவர் அறிவாளி என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு தீபாவளி திருநாள் சொல்வதற்கு நீங்கள் மனம் வரவில்லை, நீங்கள் மௌனம் காக்கிறீர்கள். நீங்கள் திமுகவுடைய தலைவராக இருந்தால் நாங்கள் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்க போவதில்லை. ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ரகசிய காப்பு பிரமாணத்திலே நான் பாரபட்சம் இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு.